Hey guys, this is Rahul. Welcome back to our channel. So, channel ku sandinga like pannunga, share pannunga, markam channel subscribe pannunga. So, nam romba naala pathina vandha namba videos edhume vandu podave illa. Enna reason adin pathina vandu en kaal pathina vandu fracture aichu, airline fracture aichu. So, adanalume konja videos edhu edukka mudiyala. Adillama pathina namba Doberman female Alina pathina vandu yarandiruchu. So, adha pathi vandu oru detailed videos on the upcoming videos on the upload pandra. So, on the rare reason Kagadam Patina on the number videos is on the Poda Mudilla. Padamari Patina, Erikiko on the Kunjo on the Wada Mudilla. So, update on the last October, the important and last hour video. So, the Kapro on the Lina, Abde, Kalu on the next Lina Patina on the Arandrici. So, another on the videos is on a Kerika interest tail, Rumba. விருத்து போயாச்சு என்னடா இது அப்படினு சொல்லிட்டு சோ நான் வீடியோஸ் எடுக்க முடியல சோ இனிமேட்டே பாத்தீங்கனா வந்து ரெகுலரா வீடியோ ரெகுலரா வந்து பாத்தீங்கனா வீடியோஸ் வந்து ஷோரா வந்து போடலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கேன் சோ गाइस லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கனா வந்து எரிக்கிக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து பாத்தீங்கனா ரொம்ப அந்த டாண்ட்ரஃப் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதலாம் அங்கங்க பாத்தீங்கனா வந்து முடி வந்து இல்லாத மாதிரி ரொம்ப கொட்ற மாதிரி ஆயிடுச்சு சோ அதலாம் வந்து பாத்தீங்கனா என்ன பண்றதுனே தெரியாம டாக்டர் கிட்ட கூட்டி போயினா அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெட் பென் அப்படினு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் ஆக்சுவலா ஆமா மெடிசினல் ஷாம்பு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷனோ அதுக்காக இந்த வீடியோ கடவே கிடையாது சோ இது பாத்தீங்கன்னா வந்து பர்சனலா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எரிக்கிக்கு சோ இது பாத்தீங்கன்னா வேற எந்த ரெக்கமெண்டேஷன் பண்றதோ இல்ல ப்ரமோஷன்காக இந்த வீடியோ கடவே கிடையாது சுத்தமா சோ இது நான் பர்சனலா வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணது நான் யூஸ் பண்ண Just இதுக்கு பாத்தீங்கனா ஒரு 3 டைம்ஸ் வந்து இவனை பாத் பண்ணிருப்பேன் ரொம்ப சூப்பரா வந்து ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கனா அவனோட ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சோ அதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டி போறப்போ அந்த பெட் பென்ன்ற அந்த ப்ராடக்ட்ட வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க சீரியஸா வந்து வர்த்தா இருக்கு மெடிசினல் ஷாம்பு சோ நீங்களும் வாங்கி வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்க டாக்ஸ்க்கு வந்து ஸ்கின் इश्यूज இருக்கு இல்ல இல்லனா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப முடி கொட்டுது சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது எப்படி வந்து டாக் வந்து எரிக்கிக்கு வந்து போட்டு குளிக்க வைக்கற அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா புதுசா வளக்குறவங்க நம்ம டாக்ஸோட இயர்க்குள்ள வந்து தண்ணி போகாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நீங்க இப்படி குடுக்குறீங்க அப்படினா கூட இந்த மாதிரி ஜஸ்ட் காதுக்குள்ள போகாத மாதிரி நீங்க வந்து தண்ணி மேல வந்து அப்படியே ஊத்துறதா கூட என்ன பண்றதா இருக்கட்டும் காதுக்குள்ள மட்டும் போகாத மாதிரி எப்பவுமே பாத்துக்கோங்க. சோ அப்புறம் எப்படி காதை வந்து க்ளீன் பண்றது அப்படினு கேட்டிங்கனா அதுக்கு வந்து தனியா cloth வெச்சோ இல்ல சொல்யூஷன் அதுக்குமே தனியா விக்கறாங்க. சோ அந்த மாதிரி வந்து இல்ல நம்மளே கூட வைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டுருவோம் சோ அந்த மாதிரி வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் மத்தபடி தண்ணியே வந்து டாக்ஸோட காதுக்குள்ள போக வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சோ நார்மலா இந்த பாத் நார்மலா ஃபர்ஸ்ட் எப்பமே தண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரப் பண்ணிடுங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாத் கொடுத்துருங்க அதுக்கு அப்புறமா வந்து நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு ஒரு கோட் மாதிரி கொடுத்துருங்க பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வாஷ் முடிச்ச அப்புறம் கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணிட்டு டாக் கூட ஸ்கின் மேலே இல்லை ப்ரெஷ் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஜென்டிலாக மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோம் நிறைய வரும் ஸோ எனக்கு மற்ற ஷாம்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஓரளவு வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு வாங்கி ஜஸ்ட் ஒரு 5th டைம்னு நினைக்கிறேன் ஃபோர்த்து டைம் தான் ஸோ அந்த 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எடுத்து போடணும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த வீடியோ எப்படியோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு ரப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டுருணும் செடிமெண்ட் ஆகிறதுக்கு விட்டுருணும் உங்கள் பாடியில் ஏன்னா வந்து இது வந்து நார்மல் ஷாம்பு கிடையாது மெடிசினல் ஷாம்பு இது இல்லை நீங்கள் கையில் யூஸ் பண்ண முடியாது ஏதாவது ப்ரெஷ் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அதுலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரெஷ் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்பயுமே உங்கள் டாக்ஸோட இயரை மட்டும் வந்து தனியாக வந்து எப்பயுமே இது பண்ணுங்கள் இயரும் ஃபேஸும் ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி நார்மலாக உள்ள லேயரில் அப்படியே ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாலே போதும்
அதுக்கப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு தம் ப்ரெஷர் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல கூட வரதுக்கு சான்ஸ் இருக்காங்க இம்ப்ரெஷன்னால். ஸோ அந்த இடத்துலையும் போட்டிங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும், ரொம்ப ஹார்டன் ஆகாமல் கொஞ்சம் நார்மல் ஆகும் அவ்வளோதான். அதே மாதிரி டாக்ஸோட உங்கள் டாக்ஸோட பாலைலாம் நல்லா போட்டு ரப் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இடுக்கில் மெயினாக இந்த இடுக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு அப்படியே தங்கிடும் மெயினாக, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து உங்கள் டாக்ஸ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை மட்டும். ஏன்னா அந்த நம்ம வீட்டெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ கண்ணில் படாத மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தெரியும். குட் பாய், குட் பாய். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டே தடவை தான் எடுத்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஷாம்பு நல்லாயிருக்கு, சீரியஸாக ஓப்பனாக சொல்லுவோம். குட் பாய். சரி நான் பார்த்தீங்களா எதுக்குமே நான் லீஷே போட மாட்டேன், குளிக்க வைக்கிறது கூட லீஷ் போடவே மாட்டேன், ஸோ ஃப்ரீயாக தான் குளிக்க வைப்பேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். ஸோ அதுதான் மெயின். ஸோ அதே மாதிரி இனிமேட்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிவ்அவேஸும் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ இனிமேட்டு வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக போட போகிறோம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை. ஸோ புதுசாக டாக் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்க தேடிட்டு இருக்க சொல்யூஷன் நம்மக்கிட்ட கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு எதாவது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே கொஞ்சம் செடிமெண்ட் ஆகிறதுக்கு விட்டாச்சு. ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அந்த 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதுவே வராது, நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரியலாக வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா எரிக்குக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் டாக்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஷுவராக. குட் பாய். ஸோ காய்ஸா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டாகை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஷாம்பு வந்து ஜஸ்ட் உங்கள் கையிலேயே ரப் பண்ணிட்டு உங்கள் டாக் மேலே வந்து ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வந்து செடிமெண்ட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷுவராக நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2 விஷயம் நீங்கள் டாக் வந்து குளிக்க வைக்கும்போது பண்ணாதீங்க. ஒன்று, உங்கள் டாக் காதில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறத பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு சோப்போ இல்லைனா வந்து ஷாம்பூஸோ எதுவுமே வந்து உங்கள் டாக் வந்து காதுக்குள்ளே போகக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேப்லலாம் வந்து உங்கள் டாக் வந்து குளிக்க வைப்பீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வந்து உங்கள் டாக் ஸ்கின் மேலே வந்து படுற மாதிரி ஃபோர்ஸாக வந்து பைப்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் டாகை வந்து நீங்கள் பாத் பண்ணுறதுக்கு போதுமானது. முடிஞ்சால் வந்து உங்கள் பக்கத்தில் ஸ்விம்மிங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்ஸை டாகமாக கூப்பிட்டு போங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து ஷுவராக வந்து போட்டுட்டே இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எந்த வீடியோஸும் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மட்டும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ராகுல் அண்ட் எரிக். பை.